ஸோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீ வீடியோ போட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன், பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து லைவில் கேட்டிருந்தீங்க. அண்ட் சாரி, ரொம்ப தப்பாக இருந்துச்சு, எதையும் லைவில் என்னால் ரொம்ப நேரம் பேச முடியல. ஏன்னா சுற்றி நாய் குளிச்சிட்ருக்கு, தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் கத்திட்டு இருக்காங்க அக்கம் பக்கத்தில், அதனால் லைவில் சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ அடுத்த வாட்டி எதனா பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம டைம் ஒதுக்கி நிறைய பேசுவோம், நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஸோ இந்த வாட்டி தப்பாக நினச்சிக்காதீங்க, எல்லாருக்குமே சாரி. இந்த வீடியோ போட முடியல அப்படின்றதுக்கும் நிறைய பேர் வந்து கேட்டிங்க, வீடியோ போடுங்க பிரதர் அப்படின்றதுனால, அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட புறாக்கு எந்தெந்த டைமில் வந்து ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் வீடியோ இது. ஸோ என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி நேற்று நான் சொல்லிட்டேன், ஏன்னா ஹெல்த்தி ஃபுட்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி நான் சொல்லிட்டேன். எந்தெந்த டைமில் ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து புறாக்கு மார்னிங் டைம் ஃபுட் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை புறாக்கு ஃபுட்டு கொடுக்கலாம், மூணு வேளை கொடுத்தாலும் அது உங்களோட விருப்பம், அதிகமாகவே கொடுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, புறா திறக்கும்போது ஒரு டைமில் ஃபுட்டு போடுறது ஒன் டைம், அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டைமில் 4 to 5, 5 to 6 அந்த டைமில் வந்து ஃபுட்டு போடலாம். ஸோ இது ரெண்டு விஷயம், இந்த ரெண்டு டைம் வந்து நீங்கள் நேச்சுரலாகவே பண்ணலாம். அதே மீறி அட்வான்ஸாக ஒருத்தங்க பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் டைமில் வைக்கலாம். ஆஃப்டர்நூன் டைம்னா மதியம் ஒரு மணி ரெண்டு மணி அந்த டைமில் வைக்கலாம். மோஸ்ட்லி அந்த டைமில் யாரும் வைக்க மாட்டாங்க. ஸோ ரெண்டு டைம் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன், இந்த ரெண்டு டைம் வந்து ஃபுட்டு கொடுக்கலாம். இது வந்து எந்த மாதிரி புறாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ப்ரீடிங்க்கு நீங்கள் மார்னிங் ஒன் டைம் ஃபுட்டு வச்சிட்டாலே போதும், அது ஃபுல்லாகவே மேய்ச்சலில் தான் இருக்கும். ஸோ சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியாக வீட்டுக்கு வரும். ஸோ ரெண்டாவது டைம் வந்து ஈவினிங் டைமில் ஃபுட்டு வைப்பீங்க, அது சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக கேஜில் போயிடும். ஸோ அது வந்து ஓப்பன் ப்ரீடிங்க்கு. கேஜ் ப்ரீடிங்க்கு என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து ஃபுட்ஸ் வந்து நீங்கள் எந்த டைம் வேணால் வைக்கலாம், மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி ஆஃப்டர்நூனும் சரி, இல்லை நடுவில் எந்த டைம் நீங்கள் வச்சாலும் சரி, புறாக்கு வந்து அது எந்த டைமில் சாப்பிடுது அப்படின்றது தெரியாது. ஃபுட்டு இருக்கிற வரைக்கும் அது சாப்பிட்டுட்டே இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுட்டு இருந்தாலும் அது பேலன்ஸ் இல்லாமல் திருப்பி பசிக்கிற டைமில் போய் சாப்பிடும். ஸோ கேஜ் ப்ரீடிங்கில் நீங்கள் ஃபுட்டு வந்து மெயின்டைன் பண்ணுறது ப்ராப்ளமே கிடையாது, நீங்கள் எந்த டைம்லனா ஃபுட்டு வைக்கலாம். ஓப்பன் ப்ரீடிங்கில் அது ஒரு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வந்து புறாக்கு வந்து இப்போது நிறைய பேர் கேட்குற ஒரு க்வெஸ்சன் என்னென்னா, இப்போ நான் ரெண்டு நாள் ஊருக்கு போகிறேன் பிரதர், அந்த டைமில் வந்து ஃபுட்டு போட்டுட்டு போகலாமா, போட்டால் புறா சாப்பிடுமா, அந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ புறா வந்து மேக்ஸிமம் வந்து மூணு நாள் வரைக்கும் நீங்கள் ஃபுட்டு தண்ணி இது எதுவுமே வைக்கலனாலும் புறா வந்து தாங்கும். இது வந்து ஓப்பன் ப்ரீடிங்க்கு. ஓப்பன் ப்ரீடிங் வந்து நீங்கள் அப்படியே விட்டாலும் பரவாயில்ல, அது எங்கேனா போய் சாப்பிட்டுக்கிட்டு வந்துடும். கேஜ் ப்ரீடிங் வந்து மூணு நாள் மேக்ஸிமம் மூணு நாள் வந்து நீங்கள் எது வைக்கலனாலும் புறா வந்து தாங்கும். ஸோ மூணு நாளுக்கு அப்புறம் நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே வந்து எந்த அளவுக்கு வயிறை ஃபுல் பண்ண வைக்க முடியுமோ டைட் ஃபீடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பலாம். ஸோ அது வந்து உங்களோட விருப்பம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சின்ன தகவல் சொல்லலாம், ஏன்னா வீடியோவும் ரொம்ப பெருசு கிடையாது, சின்னது தான். ஸோ எந்தெந்த டைமில் ஃபுட் வைக்கணும் பார்த்தீங்கன்னா, மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன், மார்னிங் அண்ட் ஈவினிங் இந்த ரெண்டு டைமில் வைங்க. கேஜ் பண்ணிங்க நீங்கள் எந்த டைம் வச்சாலும் சரி, கேஜ் பண்ணிங்கில் தண்ணி மட்டும் மாற்றிட்டே இருங்க. ஓப்பன் பண்ணிங்கில் மார்னிங் ஒன் டைம் தண்ணி மாற்றுறீங்க, ஈவினிங் ஒன் டைம் தண்ணி மாற்றுங்க, அது போதும். இல்லை மார்னிங் ஒன் டைம் மாற்றினாலே போதும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. அண்ட் வீடியோ பிடிச்சதா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பிடிக்கலனா அன்லைக் என்ன ப்ராப்ளம்ன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வேறு என்ன புதுசாக வீடியோ வேணுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்ம பெட்ஸ் அண்ட் டிப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.